தைமாத பலன்களை ரிஷபராசிகர்களுக்கு கார்த்திகை மிருது ரிஷபம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசிகளாகுவார் ரிஷபராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற ராசியாகும் உங்களுக்கு எட்டு குடைவர் குரு பகவான் இருப்பதனால் வாகனத்தில் அதிக தூரங்கள் பயணம் செய்யக்கூடாது அந்த எட்டு குடவர் அவர் மனையில் இருப்பதனால் விரைய செலவுகள் அதிகமாக கொடுக்கும் அதில் நீங்கள் மனைகள் கட்டடங்கள் இதுபோல நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் இருந்த இருப்பிலேவே சற்று முன் நேரத்தில் கவனத்தை திசை திருப்பவர்களின் பகையாளிகள் கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய இடமாகிய மூன்றாம் இடத்தில் சந்திரன் தன் மனையில் இருப்பதனால் யோகங்களை தரக்கூடிய நன்மைகள் கிடையாது திருப்ப மாற்றங்கள் வரும்பொழுது யோசனைக்கேற்ற பதில்களை உங்களிடம் எதிர்பார்ப்பார்கள் பல இடங்களில் பெரும் நஷ்டத்தை கண்டறியீர்கள் யோசனைகள் யார் சொன்னாலும் அதை நீங்கள் சற்று முன் ஏற்றிருக்க மாட்டீர்கள் எந்த இடத்திலும் யோகங்களையும் புத்திசாலி போல் நடந்து கொள்வீர்கள் அது நமக்கு பயனளிக்காது சந்தோஷங்களை குறைவாகத்தான் செல்ல முடியும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருப்பதனால் பகைகள் கொடுக்கக்கூடிய இடமாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதனால் குழப்பங்கள் வரும் ஒரு திருப்பான மாற்றங்கள் தெரிந்து கொள்ளும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்பார்க்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக உங்களிடம் கோவப்படுவார்கள் நண்பர்கள் கைவிடுவார்கள் விட்டுப்போன காரியத்தை சாதிக்கலாம் என்று நினைத்தால் இருக்க செலவுகள் உண்டாகும் இரண்டு வார்த்தைக்கு ஒரு முறை பதில் சொன்னாங்குடம் தன்னை பகையாளி போல் நினைக்கக்கூடிய இடங்கள் வந்து சேரும் கலசரகாரகனாகிய சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் அந்த ஆறு குடிவர் பனிரெண்டு கேந்திரம் பெற்று இருப்பதனால் கும்பராசியில் சஞ்சரிப்பதனால் அதிக நஷ்டங்களை கொடுப்பார் உடல்கள் உறுப்புகள் சீராக செயல்படுங்கள் அதிக வேகத்தை எதிர்பார்த்தாலும் பின் விளைவுகளை சந்திப்பீர்கள் உடனுக்குடன் மருத்துவமனை செலவுகள் அதிகமாக கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கேற்ற லட்சியத்தை எதிர்பார்க்க முடியாது வெளிநாடு பயணங்கள் செய்தால் அதில் அதிகமான சிக்கல்கள் ஏற்படலாம் பண விரயத்தை கொடுத்துவிட்டு பகைகளை சம்பாதித்து விடுவீர்கள் ஆதிக்கத்தில் இரண்டாம் இடத்திலே ராகு நஷ்டங்களை தரக்கூடிய நன்மைகள் தான் வந்து சேரும் எந்த இடத்திலும் சூரியனை பார்வையில் இருந்தால் உயர்வான இடங்களை பறித்து செல்வார்கள் தனக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்புகளை பிறருக்கு அரசாங்கம் வேலை உத்தியோகங்களை கொடுக்க செய்யும் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடையாது தன்னுடைய ராசிக்காரராகிய சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் தனக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு மாற்றம் அமையாது ஆயுள்காரன் சனி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் ஆயிலை வலுப்படுத்தக்கூடிய திறமைகள் உண்டு அதிலும் ஒரு நேரம் சிந்திக்கக்கூடிய குழப்பங்கள் ஏற்படலாம் ஆறு குடைவர் பனிரெண்டாம் இடத்திலே மரபடஸ்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதனால் யோசனைகள் மந்தமாகத்தான் செயல்படும் மனிதருக்கான வாழ்க்கையை எதிரிகள் எப்பொழுதுமே ஒரு திசை மாற்றமாக பார்வையில் பார்ப்பார்கள் தன்னை சுற்றிருக்கும் உறவுகள் கைவிட்டு நவுந்து போகும் அதிகளவில் ஆசைகளை தவிர்த்துவிட வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய வாகனத்தை அதிக தூரம் செயல்படுத்தக்கூடாது அப்படி செயல்படுத்தும் பொழுது தனக்கு எதிர்பாரான விபத்துக்களை அறிந்துவிடுவீர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் சுலுபமாக செயல்படுத்த முடியாது இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு புதிய மாற்றத்தை தெரிய வேண்டுமென்றால் வருகின்ற மாசி மாசம் மூன்றாம் தேதிக்கு மேல் இன்ப நிகழ்ச்சிகள் வந்து சேரும் தை மாதத்தில் அமைதி காக்க வேண்டும் அதிகளவில் கணவன் மனைவி அல்லது பிள்ளைங்கள் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் இழந்து போன சொத்துக்களை திரும்ப மாற்றிக்கொள்ள முடியாது உங்களுடைய பழைய தொகைகள் நிலுவையில் இருந்தால் அந்த பூர்த்தி அடைய சில நாட்கள் ஆகும் குறிப்பாக சொன்னால் ரிஷபராசிகர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் குடும்ப அழுத்தத்தையும் நிமிதியில்லாத வாழ்க்கை போல் வந்து சேரக்கூடிய ஆகும் இவர்களுக்கு எட்டில் நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பல கஷ்டங்களையும் உடல் ரீதிபதியான கஷ்டங்களையும் சொத்துக்கள் ரீதிபதியான கஷ்டங்களையும் ஆழ்ந்த இடத்தமாக இருக்க இருக்க மன சோர்வுகளை கொடுக்கும் உண்மை என்று சொன்னால் தன்னுடைய பிரசிக்கும் பொழுது உறவுகள் தன்னிடமிருந்தே கைவிடக்கூடிய நன்மைகள்லாம் கிடைக்கும் இப்படி பலவிதமான ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முறை இருமுறை இல்லை மாதத்தில் மூன்று முறை சஞ்சலங்கள் ஏற்படும் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரும் கண்டத்திலிருந்து சந்திக்கூடிய நாளாக இருக்கும் உறவுகளையும் உயர்ந்த நண்பர்களையும் சீராகத்தான் செயல்பட வேண்டும் அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசியல் வாழ்க்கையில் சில தாமதங்கள் ஏற்படலாம் அன்புக்கும் அறிவுக்கும் தன்னுடைய யோசனைகளை கூர்மை செய்ய வேண்டும் தன்னுடைய நண்பர்களிடமிருந்து சனி பகவான் எட்டில் இருப்பதனால் உறவுகளையும் நண்பர்களையும் கைவிடக்கூடிய நன்மைகள் வந்து சேரும் இப்படி பலவிதமான சூரியன் நான்காம் இடத்திலே சுற்றி வருவதனால் சந்திர கோலத்தில் அவர் மனையில் ஆட்சியாக இருப்பதனால் அதிக செலவுகளையும் ஆரோக்கியத்தையும் இவர்கள் எந்த நேரத்திலும் பயன்படுத்துவார்கள் அதிகமான ரீதிபிதியான ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புத நாளாக கொள்ள வேண்டும் வணக்கம் நண்பர்களே